தேவத்திருமகனோட முப்பெரும் விழாவில் கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. எனது அருமை சகோதரர் முருகவேல் அவரோட அழைப்பில் தான் நான் இங்கே வந்தேன். பட் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவருக்காக ஒரு நிகழ்வு அவரோட ஜெயந்தியில் கலந்துக்கிட்டது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிறது அவரோட எண்ணம். அவர் வழியில் வர நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நல்லது செய்யணும். மேக்சிமம் நம்ம பேரவை நிறுவனத் தலைவர் முருகவேல் அவர்கள் காட்டும் வழியிலும் அவரோட ஆதரவும் நம்ம மக்கள் இந்த மேட்டுக்குப்பம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. அவரோட புகழை மேல்மேலும் சிறக்க நம்ம பாடுபடுவோம். நன்றி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திரையுலக சார்ந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இளையர்கள் விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார், எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முப்பெரு விழா நடத்துறாரு. இது முப்பெரு விழா, இந்த நாளை தான் சூஸ் பண்ணி நடத்துறாரு. ஜெயந்தி ஆரம்பிச்சு சரி. ஆனால் பசுமந்தி அவருடைய கட்டுக்கிட்டே இல்லை. நல்லது. இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் தேவர பெருமானுடைய முப்பொரு விழாவிடை கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகுதியில் உள்ள மக்களும் உறவினர் பெருமக்களும் சென்னையில் உள்ள உறவினர் பெருமக்களும் திரளாக வந்து இந்த விழாவிடை கலந்து கொள்வதின் காரணம் பசுமான் ஐயாவின் மேல் இருக்கின்ற அன்பும் மரியாதையும் பாசமும் தான். இந்த ஒற்றுமை எப்பொழுதும் நீடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அதன் வழியிலே திரு முருகவேல் அவர்கள் நிறுவனத் தலைவராக இருந்து மிக அற்புதமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாசத்தோடும் அன்புடனும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமை ஓங்க வேண்டும், தேவர் பெருமான் புகழ் ஓங்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பேசுங்க. நீங்கள் சென்ட்ரு வந்துருக்கீங்களா? நீங்கள்